ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குவிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அதே போல் இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குவிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் கண்ணகி. யஷ்வந்த் கிஷோருடைய டைரக்ஷனில், ராம்ஜி அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபியில், ஷான் ரஹமான் அவங்களுடைய மியூசிக்கில் உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கண்ணகி. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, வித்யா, பிரதீப், வெற்றி, மயில்சாமி மாதிரி பல பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா, இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொரு பெண்கள் லைஃப்லேயும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நடக்குது, ஸோ அந்த மாதிரி ஒரு நாலு டிஃப்ரெண்ட்டான பெண்களை வந்து காட்டுறாங்க. அண்ட் அவங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் ஃபைனலி அந்த நாலு விஷயமும் எந்த இடத்துல ஒன்று செய்கிறது. கண்ணகி படத்தில் நாலு முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, வித்யா, பிரதீப் அண்ட் ஷாலினி ஜோயா. இந்த நாலு பெண்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான். ஸோ அப்படி அம்மு அபிராமின்றவங்க கல்யாணத்துக்காக அவங்க வீட்டில் அவங்க அம்மா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு பயங்கரமாக மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அண்ட் ஃபைனலி அதனால் அவங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்தி பாண்டியனுக்கு வந்து லவராக யஷ்வந்த் கிஷோரே வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய லவ் லைஃப்பில் இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அண்ட் ப்ரெக்னென்சியை வந்துட்டு கலைக்கிறதுக்கு, அதாவது அபார்ட் பண்ணுறதுக்கு அவங்க லவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அதுலேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, ஃபைனலி என்ன ஆச்சு அப்படின்றது. அண்ட் இன்னொரு பக்கம் வித்யா பிரதீப்புடைய கல்யாண லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நல்லா இல்லாமல் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாரு. ஸோ டிவோர்ஸ்க்காக இவங்க போகிறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஃபைனலி என்ன நடந்தது அப்படின்றதும், ஷாலினி ஜோயாவுடைய லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது, அண்ட் இதுக்கப்புறமா அவங்களுடைய லைஃப்பில் வேறு என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் காட்டுறாங்க. அண்ட் இதுவும் வந்து ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் வந்து முடிய போகுது. ஸோ இந்த நாலு கதையும் கிளைமேக்ஸில் ஒன்று சேருது. அண்ட் ஒன்று சேரக்கூடிய இடத்துல என்னவா முடிவு இருக்கும் அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த கண்ணகி படத்தில் ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரத்தையும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர். அண்ட் அவரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு கேரக்டரில் பியூட்டிஃபுல்லான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் கீர்த்தி பாண்டியன் ரொம்ப லைவ்லியான ஆக்டிங், அண்ட் அதே போல் அம்மு அபிராமி அவங்களுடைய ரொம்ப யதார்த்தமான நடிப்பு, அண்ட் வித்யா பிரதீப்பும் வந்துட்டு எப்பவும் போல் அவங்களுடைய ஹோம்லியான ஆக்டிங், அண்ட் ஷாலினி ஜோயா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி மாடர்ன் கேர்ளாக வந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு கேரக்டர், இப்போ நம்மளோட அவர் இல்லைனாலும் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த அப்பா கேரக்டர் எப்பவுமே பேசுகிற விதமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு அவர் ஒரு அருமையான ஒரு அப்பா கேரக்டர், அவ்வளவு அழகான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு மறைந்த மயில்சாமி அவர்கள். அண்ட் இந்த மாதிரியான ஒரு அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும், அதாவது இது வரைக்கும் ஒரு பண்ண கேரக்டர் எத்தனையோ இருந்திருக்கும், ஆனால் இந்த கேரக்டர் இதுக்கப்புறம் நின்று பேசுன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருடைய லைஃப்லையும் என்ன மாதிரிலாம் இருக்குது, ஸோ முழுக்க முழுக்க பெண்கள் சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அண்ட் இருக்கக்கூடிய இப்போ இந்த லால இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவுது, எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் பெண்களுடைய டிசிஷனை அவங்களுடைய லைஃப் அவங்களே டிசைட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவுலாம் வந்து இந்த சொசைட்டி ஒரு தட்டு ஒரு தடையாக இருக்கிறாங்க, அண்ட் அதை தாண்டி ஒரு ஒருத்தரும் எப்படி போகிறாங்கன்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. அண்ட் ஃபைனலாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த படத்துக்கான ஒரு கன்க்ளூஷன், இதுதான் தீர்ப்பு, இதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி கொடுக்காம அப்படியே ஓப்பனாக விட்டுருக்கிறது தான் இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு என்னென்ன தோணுதோ அந்த மாதிரி அவங்க வந்து ஏற்றுக்கலாம். ஸோ என்னுடைய முடிவு இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அந்த படத்தை பார்த்து ஒரு முடிவை நானாகவே வந்து யோசிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரீ எண்டிங்காக வச்சுருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர். அண்ட் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தான் போகுது, ரொம்பவே ஸ்லோவாக போகுதுன்னு கூட சொல்லலாம். அதனால் ரொம்ப நிதானமாக பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கணும், அப்படியே வேக வேகமாக போகணும் அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கதையில் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கதையை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான மியூசிக் கம்போசிஷன், எஸ்பெஷலி த பிஜிஎம் வந்து கொடுத்துருக்குறாரு. அண்ட் படத்தினுடைய எடிட்டரும் அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்துருக்கிறார் தாங்க சொல்லணும், சரத்குமார் அவர்கள். அண்ட் டெஃபினெட்லி படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி, ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு விதமான டோன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அண்ட் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரேமே வந்து இந்த கேரக்டருக்கான இதுதான் அப்படின்ற மாதிரி, ஓகே இந்த ஃப்ரேமில் காட்டுறாங்களா அப்படின்னா இந்த கேரக்டருடைய கதையை தான் காட்ட போகிறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கிற விதமாக தான் ஒவ்வொரு ஃப்ரேம் அண்ட் ஆங்கிள் வந்து வச்சுருக்குறாங்க. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியனுக்கு ஒரு லோ ஆங்கிளில் லோ ஃப்ரேம் மாதிரி வச்சுருப்பாங்க, அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும்.
அம்மு அபிராமிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டோன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே போல் வித்யா பிரதீப் அவங்களுக்கும் ஒரு டோன், அண்ட் ஷாலினி ஜோயா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நாலு கேரக்டருக்கும் நாலு கதைக்கும் வித்தியாசமாக கொடுத்து ஃபைனலாக அது சேரக்கூடிய இடத்துலையும் அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு சினிமோட்டோகிராஃபியை வந்து கொடுத்துருக்கிறாரு படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ராம்ஜி அவர்கள். அண்ட் ஓவராலாக எல்லாருமே அவங்க அவங்களுடைய வேலையை ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்ணகி படத்தை இந்த வீக்கெண்டு நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.